புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தாக்குவதாக தவறான வீடியோ வெளியிட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் என்பவரை மறைமலை நகர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் மேலும் 6 பேர் தேடப்பட்டு வரும் நிலையில் அதுகுறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துஷால் இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். துஷால், விவரங்கள். வணக்கம் அமருத். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தாக்குவதாக வீடியோ வெளியிட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் என்பவரை மறைமலை நகர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருகின்றனர். புத்தேரியில் கட்டுமான தொழிலில் இந்த 7 நபர்களும் கடந்த 6 மாதங்களாக வேலை செய்து வருகின்றனர். இதற்கிடையே மனோஜ் யாதவ் என்பவர் தமிழ்நாட்டில் தற்போது இங்கு எங்களை அடிக்கிறார்கள், மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவம் பார்ப்பதில்லை, நாங்கள் எப்படி ஊருக்கு வருவது என தெரியவில்லை, இதற்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என வீடியோ வெளியிட்டு அதை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அனுப்பியுள்ளார். அங்கு அதை ஒரு சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அந்த செய்தியை இங்கே உள்ள நபர்களிடம் காட்டியுள்ளார். உடனடியாக கட்டிட தொழிலாளர் மேனேஜர் முத்தி என்பவர் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மறைமலை நகர் போலீசார் மனோஜ் யாதவை கைது செய்து 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சந்தன், சுராஜ் திவாரி, சந்தோஷ் சௌத்ரி, சஞ்சய் சர்மா, சிந்து ராம், அனோஜ் குமார் ஆகிய 6 நபர்களை காவல் ஆய்வாளர் முத்து சுப்பிரமணியன் தலைமையில் தனிப்படை அமைச்சு தேடி வருகின்றனர். அமருத்